நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த இறைநிலை அனுபவத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் திருவண்ணாமலை தங்கியிருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் தங்கியிருந்தார். நான் அன்றைக்கி தான் வந்து திருவண்ணாமலைக்கு வெளியூர்லேருந்து திரும்பி வந்திருந்தேன். என்னை சந்திக்கிறதுக்காக அவர் சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 2 மாதம் அங்கே தங்கியிருக்க போகிறதாகவும் எல்லா விதமான தத்துவத்தையும் படுத்து அழுத்து போயிட்டேன், இறைநிலை உணர்வை அடையிறது மட்டும்தான் என் லட்சியமாக வச்சுட்டுருக்கிறதாகவும் அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசி பார்த்தோம். இப்போ நான் சொன்னால் உடனே இந்தமாரி நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து முயற்சி செஞ்சாலும் இந்த இறைநிலையை நீங்கள் அடைய முடியாது, அது ஒரு நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று தான். நீங்கள் இல்லை யாராலும் இறைநிலையை உணர்ந்து அறிய முடியாது. நம்ம வந்து இப்போ ஒரு ரூமில் உட்காந்துருக்கதா வச்சுக்குவோம். அந்த ரூமில் தரையில் வந்து ஒரு சின்ன வட்டத்தை போட்டுடுறோம். அந்த சின்ன வட்டத்துக்குள்ளார அந்த பெரிய ரூமை வந்து அடக்க முடியுமா? இப்போ அந்த இறைநிலைங்கிறது வந்து இந்த ரூமு மாதிரி பெருசு தான். நம்மளோட உணர்வு அப்புறம் இந்த அனுபவம் இதெல்லாமே இந்த சிறிய வட்டத்தை மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளோட உணர்வாலும் அனுபவத்தாலும் இந்த இறைநிலையை உணர்றது அப்படிங்கிறது இந்த சின்ன வட்டத்துக்குள்ளார அந்த பெரிய ரூமை அடக்கிறது மாதிரி தான். இப்போ ஒரு வீணையை மீட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து இசை வருது. அந்த வீணையிலேருந்து தான் அந்த இசை வந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்படி வெளியே வந்த அந்த இசைக்குள்ளார அந்த வீணையை போய் நம்ம அடக்கி வைக்க முடியுமா? அதே போல் இப்போ கடலில் வந்து அலை வருது. அந்த கடலோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த அலை. அந்த அலைக்குள்ளார போய் இந்த மொத்த கடலையும் அடக்கிப்பட முடியுமா? அது மாதிரி தான் இந்த இறைநிலையை அனுபவிச்சு அறியறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே இறைநிலையாக தான் ஏற்படுது. இறைநிலை தான் இந்த இடத்துல அடிப்படையாக இருக்குது. இறைநிலை தான் அடித்தளமாக கூட இருக்குது. எல்லா அனுபவங்களும் இந்த அடித்தளத்துலேருந்து வெளிப்படுற ஒரு விளைவு தான். இந்த விளைவோட உதவிகளோடு தான் இந்த விளைவுகளுக்கு காரணமான அடித்தளத்தை அறியுறது அப்படிங்கிறதெல்லாம் இயற்கைக்கு முரணாக ஆகி போயிடுது. அது சாத்தியம் கிடையாது. இப்போ நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனையோ காட்சிகளை நம்ம பார்க்குறோம். காட்சிகள் எல்லாமே நம்மளோட கண்ணோட வெளிப்பாடு தான். இந்த கண்ணை வச்சுட்டு காட்சிகளை பார்க்குறது தானே சரியாக இருக்கலாம், அது இயற்கையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த காட்சிகளை வச்சுக்கிட்டு தான் நான் கண்ணை பார்ப்பேன் அப்படிங்கிறது முரணாக ஆகி போயிடுது. இது வந்து உண்மைக்கும் இயற்கைக்கும் விரோதமாக கூட ஆகிடுது. இப்போ ரூமுக்குள்ளார வந்து ஒரு சின்ன வட்டம் வரையப்பட்ட உதாரணத்தை நம்ம திருப்பி எடுத்து பார்ப்போம் பாருங்கள். இப்போ அந்த வட்டத்துக்குள்ளார ரூமை அடைக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த ரூமுக்குள்ளார அந்த வட்டத்தை அடைக்க முடியுமா? உண்மையான அந்த வட்டம் வந்து சின்ன வட்டம்தான், அது வந்து அந்த அறையோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு நாள் அந்த ரூமுக்கு வெளியில இல்லை, அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது. அந்த சின்ன வட்டம் கூட தன்னோட எல்லைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட அனுபவத்தை பிரதானப்படுத்துறதுனால அந்த அனுபவம் வந்து ஒரு தனித்தன்மை மிகுந்த ஒன்றாக மாறி போயிடுது. இந்த மாதிரி இந்த அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க வரைக்கும் இந்த தனித்தன்மைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இறைநிலை அனுபவம் வேணும் அப்படின்னு என்றதுக்கும் இந்த மாதிரி தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான். இறைநிலை அனுபவத்தை வேண்டுவது அப்படிங்கிறது கூட ஒரு விதத்தில் இறைநிலையை மறுக்கிறதா கூட இந்த இடத்துல மாறி போயிடுது. இந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டார். இப்போ கடலில் இருக்கிற தண்ணி வந்து சூரிய ஒளியினால் ஆவியாக மாறுது, அப்புறமா அது மேகமாக மாறுது, அந்த மேகம் குளிர்ந்து மலையாக மாறுது, திரும்பவும் அது தண்ணீரை வந்து கடலில் வந்து அடைஞ்சிருது. இப்படி தான் இறைவன்லேருந்து தோன்றிய நம்ம வந்து பல பரிணாமத்தையும் எடுத்து இறைநிலையை கடந்துட்டு அப்புறம் இறைநிலையை அடையணுமா? இறைநிலையை மீண்டும் அடையிறது தான் மனிதர்களோட உயர்ந்த லட்சியமா அப்படின்னலாம் அவர் கேள்வி கேட்டார். ரொம்ப பேர் இந்த மாதிரி தான் பல விதமான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வீணையை மீட்டுறோம். வீணையிலேருந்து சவுண்டு நாதமாக அப்படியே வெளியில் வருது. வீணிலேருந்து புறப்பட்டது இசை என்ன ஆகணும், அது எங்கே போய் சேரணும், அது பல பரிமாணத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப வீணையை போய் அடைஞ்சிடணுமா?
புறப்பட்ட வீணைக்கே திரும்பவும் வரணுமா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அறு சுவைகளை பற்றி இதெல்லாம் தெரியும். நம்மளோட நாக்கின் மூலம் தான் நம்மளோட ஆறு சுவையும் சுவைச்சு நம்ம அறிகிறோம். இனிப்பு, கசப்பு, புளிப்புன்னு வெவ்வேறு சுவைகளும் நம்ம நாக்கின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம இனிப்பை சாப்பிட்றப்ப நம்ம நாக்கே டோட்டலாக அப்படியே இனிப்பாக மாதிரி இனிப்பை காட்டுது. ஆறு விதமான சுவை உணர்வும் நம்மளோட நாக்கினோட உணர்வு தான் அது. நம்மளோட நாக்கே தன்னை வந்து பலவிதமான சுவை உணவை நம்மளுக்கு அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த சுவையான உணவையும் சாப்பிடாதப்ப நம்மளோட நாக்கு என்ன சுவையோடு இருக்கும்? நம்ம எதையும் சாப்பிடாதப்ப நம்மளோட நாக்கு ஒன்றும் அப்படியே உணர்வு இல்லாமல் செத்து போயிடுறது கிடையாது. அது உணர்வோடு தான் இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் உணரப்பட முடியாமல் இருந்துகிட்ருக்கு. எதனாச்சும் ஒரு சுவையுணர்வு அது வெளிப்படுத்துகிறப்ப தான் அது இருக்கிறதே கூட தன்னோட இருப்பை அது வெளிக்காட்டிக்குது. இப்போ நம்மளோட நாக்கோட இயற்கையான தன்மை என்ன? அதோட சுவை உணர்வு அப்படிங்கிற லாங்குவேஜில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதை வந்து நம்ம ஒரு சுவை கடந்த ஒன்றா தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். உண்மையில் அத்தனை சுவையும் நாக்கோட அம்சம்தான், நாக்கோட வெளிப்பாடு தான். ஆறு சுவையும் வெளிப்படுறது வந்து நாக்கோட ஆதார அம்சம்தான். இந்த ஆறு சுவைகளையும் கடந்து ஒரு வினோதமான சுவையுணர்வாக இருக்கும் இந்த இது அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டால் தான் அது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கற்பனையாக மாறி போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்பை பற்றி தெரியும். நம்மளுக்குள்ளார நம்மளோட இதயம், நுரையீரல் அப்படியெல்லாம் இயங்கிகிட்ருக்கு. அது எந்த மாதிரி இயங்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எதையும் வெளிப்படையாக உணரக்கூடிய வகையில் இயங்கிறது கிடையாது. அது எல்லாமே இயங்கிறது தெரியாமல் இயங்கிகிட்ருக்கு. இப்போ நம்மளோட கை கால் இயங்கிறது மட்டும் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. நம்மளுக்கு ஒரு 100 டிகிரி காய்ச்சல் இருக்கிறதா வச்சுக்குவோம். காய்ச்சல் இருக்கும்போது நம்மளோட உடம்பு முழுதுமே அப்படியே வலியும் வெப்பமாக இருக்குது. உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியும் கூட வலியும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தி அப்படியே உணர வைக்குது. அதே சமயத்தில் நம்ம இதான் மருந்தை சாப்பிட்டு காய்ச்சலை குணப்படுத்திக்கிறோம். உடம்பு வலியும் உடல் வெப்பமும் மறைஞ்சு அப்படியே சகஜ நிலைமைக்கு அப்படியே வந்துடுது. இப்போ வந்து நம்மளோட உடம்பு இருக்கிறத நம்மளால் உணர முடியுமா? நம்ம உடம்பு இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுதே தவிர நல்லா தான் தெரியுதுன்னு சொல்லி கூட நம்ம சொல்லமாக சொல்லிடலாம். நம்ம உடம்பில் எந்த பகுதியும் நம்மளால் உணர முடியாது. இப்போ நம்மளோட கை காலில் கூட எந்த பகுதியும் நம்மளால் உணர்ந்து அறிஞ்சிக்க முடியாது. 19 கை கால் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கலாம். இப்போ நம்மளோட காலில் எதுனாச்சும் ஒரு பகுதியை தொட்டால் தான் அப்போ இது தொடுபடுறதால் ஏற்படுற உடல் உணர்வை மட்டும்தான் நம்மளால் உணர்ந்து அறிய முடியும். அதேமாரி நம்மளோட விரல் நுனியை கூட இயற்கையான முறையில் நம்மளால் அறிய முடியாது. நம்மளோட விரல் நுனியில் உணர்வினோட கவனத்தை குவித்து அந்தக்கு வந்து நம்மளோட உணர்வின் மூலம் ஒரு அதிர்வை கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட விரல் நுனியை கூட நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த இறைநிலையை வந்து அனுபவபூர்வமாக உணர முடியுமாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக நம்மளோட உடலோட எந்த பகுதியுமே நம்மளால் அறியவே முடியாது. நம்மளோட உடல் ஏற்படுத்துகிற வெளிப்பாட்டை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும். நம்மளோட உடம்பு தான் அது வெளிப்படுத்துகிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமாக இருந்துட்டுருக்கு. ஆனாலும் நம்மளோட உடம்பு வந்து அதனோட அளவில் உணர்வற்ற நிலையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் இறைநிலை கூட அமைஞ்சிருக்கு. எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமானது தான் அந்த இறைநிலை கூட. அதன் அளவில் அது அனுபவம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. எல்லா உணர்வுகளுக்கும் ஆதாரமான இந்த இறைநிலை வந்து உணர்வற்ற அளவில் அதனோட அளவில் இருந்துகிட்ருக்கு. இந்த உணர்வது அறிவது எல்லாமே ஒரு இது மாதிரி எல்லைப்படுத்தி அறியறது தான் அது. உண்மையில் நம்ம அறியறது உணர்றது எல்லாமே இறை உணர்வை தான். அது எல்லாமே வெளிப்பட்ட இறைநிலை தான் அது. நம்ம இதுவரை அறியாத வித்தியாசமான இறைநிலை அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஆதாரமில்லாத ஒரு கற்பனை தான். வெளிப்பாட்டை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும். இறைநிலைங்கிறது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடையாது. அது எல்லா வெளிப்பாட்டுக்கும் ஆதாரமானது அது. சில பேர் வந்து தங்களோட சூட்சம உடலோட தங்களது பௌதிக உடல்லேருந்து தற்காலிகமாக வெளியே வந்துடுறது கூட உண்டு. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு இந்த நினைவு அம்சமான இயக்கம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கும். இன்ப உணர்வு, துன்ப உணர்வு, அது மாதிரி உடல் சார்ந்த உணர்வு எதுவும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் எல்லா உணர்ச்சியற்ற அனுபவமாக தான் அந்த நேரத்தில் இருக்கும்.
அவங்க திரும்பவும் உடம்புக்குள்ளார நுழைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இன்ப துன்ப உணர்ச்சி எல்லாம் கூட ஏற்படும். இந்த தியானத்தின் மூலம் ஏற்படுற ஆனந்த உணர்வு கூட நம்ம வந்து நம்ம உடலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ஏற்படுறது கிடையாது. உடம்போடு இருக்கிற நிலைமை தான் அது எல்லாமே ஏற்படுது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற எல்லா விதமான ஆனந்த உணர்வும் நம்மளோட உடம்பு வாயிலாகவும் நம்ம உடல் உணர்வாக தான் இந்த இடத்துல வெளிப்பட்டுருக்கு. இந்த இறைநிலை உணர்வு, இறைநிலை அனுபவம் அப்படின்னு தனியாக எதுவுமே கிடையாது. வெளிப்படுற எல்லா உணர்வும் இறைநிலையோட வெளிப்பாடாக தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இறைநிலைங்கிற பேரில் ஏதோ ஒரு அனுபவத்தை போய் நம்ம தேடிகிட்டு இருக்கோம். அப்படி தேடி தேடி இருக்கிட்டு இருக்கிற நம்ம யார், இப்போ நாங்கிறது என்ன, நான்கிறதும் கூட இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு தான். இந்த வெளிப்பாடு எல்லாமே ஒரு விளைவினால் வர்றது தான். அது எல்லாமே நிழல் தான். அது வெளிப்பாடு எல்லாமே அப்படியே மறைஞ்சு தான் போகணும். வெளிப்பாட்டு மீது ஈடுபாடு காட்டுறதுங்கிறது அதை நிரந்தரப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இந்த இடத்துல. இதனால் நம்ம இந்த ரூமுக்குள்ளே போட்ட அந்த சின்ன வட்டம் வந்து அதோடய எல்லையை வந்து உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அது அப்படியே தனிமைப்பட்டு கூட போயிடுது. நம்மளுடைய அனுபவம் எல்லாமே இறைநிலையுடைய வெளிப்பாடு தான். வந்த அனுபவம் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடுறதான் இயற்கை கூட. அந்த அனுபவத்தோட இயற்கை தன்மை இதுதான் அதனோட இயல்பு நிலை கூட. அது அப்படியே மறைஞ்சு போகிறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கும்போது தான் அது எல்லாமே வருவதும் ஓடி மறைகிறதுமாக ஒரு உயிரோட்டமான தன்மையை கூட அந்த இடத்துல அடையுது. நம்மளோட அனுபவம் எல்லாமே இந்த மாதிரி உயிரோட்டமாக அமைகிறப்ப அதுவும் அதோடய எல்லையெல்லாம் அப்படியே உடச்சிக்குது. நம்முடைய அனுபவம் எல்லாமே அப்படியே நிரந்தர பிரவாகமாக அப்படியே அமைஞ்சிட்டு போயிடுது. நமது அனுபவ பிரவாகம் மட்டும்தான் இறைநிலையோட ஒரு சரியான தொடர்போடு இருந்துட்டுருக்கு. இப்போ எதுனாச்சும் ஒரு அனுபவத்தை அது இறைநிலைய அனுபவம் அப்படிங்கிற பேரில் இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து எதிர்த்தாலும் அது வந்து அதோட எல்லையை பலப்படுத்திக்குது. அந்த சின்ன வட்டம் வந்து பலம் அடைஞ்சு போயிடுது. அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறதுங்கிறது இறைநிலையை வந்து புறக்கணிக்கிறதா தான் ஆகி போயிடுது. இறைநிலையிலிருந்து விலகி ஓடுறதா தான் இந்த இடத்துல ஆகிடுது. நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இறைநிலை அனுபவத்தை தேடுறது தான் இறைநிலையை புறக்கணிக்கிறதா கூட ஆகி போயிடுது. இந்த மாதிரி அந்த அமெரிக்கக்காரர்கிட்ட நம்ம அப்படியே கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த எப்படி இந்த இறைநிலை அனுபவங்கிற பேரில் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறத இப்போ அந்த அமெரிக்கக்காரர் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு அவர் காலனி சாயந்தரம் கூட வந்து அவரோட ஆன்மீக முயற்சி பற்றி கொஞ்சம் தெளிவுபட்டு நம்மகிட்ட பேசிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் மூணாவது நாளும் நாலாவது நாள் காலையில் அவர் வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வரல. நாலாவது நாள் சாயந்தரத்தில் திரும்ப நம்மளை வந்து சந்தித்தார். ஆனால் இந்த தடவை அவர் எந்த சந்தேகமும் நம்மள்ட்ட ஒன்றும் கேட்கல. இல்லை, நான் என் வீட்டை காலி செஞ்சிட்டேன், எனக்கு தேவையான தெளிவெல்லாம் கிடச்சி போச்சு, என்னோடய தேடுதல் நின்று போச்சு, விடைபெற்றிருக்க சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா கூட கிளம்பி போயிட்டார். நன்றி, வணக்கம்.